அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்துக்கிட்டு தேங்காய் இறக்குனாங்க. இந்த தேங்காய் இறக்குறதுல இருக்கிற அலட்சியத்தினால தேங்காய் விவசாயிகள் வந்துக்கிட்டு பெரும் நஷ்டம் அடைகிறாங்க. அது வந்துக்கிட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம், என்னடா ஏதோ குச்சியை காட்டுறானேன்னு பார்க்காதீங்க. தேங்காய் இறக்குற அந்த அருவா கட்டின அந்த குச்சியை வந்துக்கிட்டு அந்த மரத்தோட இதுலேயும் அப்படியே தொங்க போட்டுறாங்க. தொங்க போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. தொங்க போட்டு போயிடனால என்ன ஆகுதுன்னா, தேங்காய் வெட்டி எல்லாம் இறக்கி முடித்த பிறகு அந்த மட்டைக்கு மேலே இருக்கிற தேங்காய் வந்து அது மேலே உட்காருது. உட்காரும்போது வெயிட்டு தாங்க முடியாமல் இவங்க போட்ட அருவா ஆல்ரெடி கொஞ்சம் அந்த இடத்த அறுத்து விட்டுடுது. அது வெயிட்டு தாங்க முடியாமல் அந்த மட்டை அப்படியே உடஞ்சி கீழே விழுகிறதோடு இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கிற தென்னங்குள்ள மொத்தமுமே கீழே விழுந்து எதுக்குமே யூஸ் ஆகாமல் போகுதுங்க. இதனால் நிறைய தேங்காய்கள் வந்துக்கிட்டு வீணாக போகுது. அதை வந்துட்டு வியாபாரிகள் அந்த தேங்காய் எடுக்கிறதும் கிடையாது. ஏன்னா அது வந்துக்கிட்டு முழுசாக பருவம் அடையாமல் அந்த முக்காய் இளநி பதத்துலேயும் அது அப்படியே பிஞ்சு கீழே விழுந்துருது. அதோட ஃபுட்டேஜை வந்துக்கிட்டு நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி ஆச்சு. முன்னாடி ஒரு தடவைன்னு சொல்ல முடியாது, பல தடவை ஆச்சு. இதை அவங்கக்கிட்டேயும் நம்ம சொல்கிறோம், ஆனால் அதை வந்துக்கிட்டு அவங்க நம்ம சொல்கிற நேரம் சரி சரின்ட்டு கேட்டுக்கிறாங்க, மற்ற நேரம் அலட்சியமாக விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால் அதுக்கு மேலே இருக்க எல்லா தேங்காய்களுமே அப்படியே அந்த கீழே விழுந்து எதுக்குமே யூஸ் ஆகாமல் போகுது. தேங்காய்க்கு இப்போது விலையும் நல்லா குறைஞ்சிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வரக்கூடிய வருமானங்களும் வீணாக எதுக்குமே ஆகாமல் போகுது. இதனால் கஷ்டப்படுறதான வியாபாரியோ வேறு யாருமே இல்லைங்க, தேங்காய் உற்பத்தி பண்ணுற அந்த விவசாயி தான். அந்த விவசாயியோட கஷ்டத்தை யாருமே புரிஞ்சிக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆகிருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.